இப்போ மேசராசி பரணி லக்கணமாக கொண்டவர்கள், அதாவது பரணி 1, 2, 3, 4, இந்த பரணி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கோண அமைப்பினுடைய ஒரு நட்சத்திரம். இவங்க வந்து கொஞ்சம் கிரிமினலான ஆள், பிளாக் மெயிலர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. காரியம் எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இது வந்து யானையை அதிபதியாக கொண்டது, யமனை தேவதையாக கொண்டது, காக்காவை இதாக கொண்டது. அதாவது பழிவாங்க தயங்காதவர், பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் இந்த பரணிக்காரங்க. இந்த பரணி சூரியன் நட்சத்திரம், பரணி லக்னம் வருது. அதாவது மேசராசியில் பரணி 1, 2, 3, 4 சூரியன் நட்சத்திரமாக இருக்கும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏசி ரூமில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஏசி அறைகளில் வேலை பார்ப்பாங்க. இப்போ ஒரு காவல்துறைன்னு சொல்ல முடியாது, இவங்க வந்து ஏதாவது இந்த லேபு டெஸ்டிங் அந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. இப்போ ஒரு கட்டட தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு நகைக்கடையாக இருந்தாலும் சரி, ஒரு இவங்க வந்து கொஞ்சம் நோகாமல் வேலை செய்கிறவ ஒரு ஆளுங்க. கோபக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது, முதலாளிக்கு எல்லாமே ஆதாரமாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி ஆளுங்க. இவங்களுக்கு எப்போவுமே பூர்வீக சொத்துக்கள், வாகன வசதிகள் எல்லாமே உண்டு. காரில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்தே யோகம் உடையவர்கள். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இவங்களை பார்த்திங்கன்னா நல்ல வசதியான இடத்திலே மனைவி அமைவார். மனைவி சொத்தில் இவங்க வந்து கோடீஸ்வரர் ஆகக்கூடியவங்க. மாமனார் வீட்டில் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உடையவர்கள். இப்போ வந்து பரணி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது இவங்க வந்து அரிசி கடை, அதாவது வெள்ளை கலர் பொருள் அப்படின்னு சொல்கிறது, கண்ணாடி அரிசி இந்த மாதிரி தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, அதாவது ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்ப்பாங்க. இப்போ நகைக்கடை, இன்னொன்று வந்து பார்த்தோம்னா வாகனங்கள், அதாவது பென்ஸு காரு இந்த மாதிரி வாகனம், இல்லைன்னா வீடை கெட்டி கெட்டின வீடை விற்கக்கூடியவங்க, கெட்டின வீடை விற்று காசு சம்பாதிக்கக்கூடியவங்க, நவரத்ன வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஃப்ளைட்டு அந்த மாதிரி வாகன வசதிகள் இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டில் போகக்கூடியவங்க, பைலட்டாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி யோகம் உடையவர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு கேட்டோம்னா இவங்களுக்கு ஆணும் பெண்ணும் உண்டு. முதல் குழந்தை பெண்ணாகவும் ரெண்டாவது குழந்தை ஆணாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உடையவர்கள். இவங்களுக்கு வந்து மனைவி காப்பி கேட்டால் கையில் கொடுப்பாங்க, காப்பி கையில் கிடைக்கும். நிறைய வீட்டில் காப்பியே கிடைக்காது, இல்லைன்னா கையில் கிடைக்காது, அங்கே வச்சுட்டு போவாங்க. இவங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகமான மனைவி அமைவார்கள். மனைவி வழியில் வந்து நல்ல வசதியான ஒரு பிரபலமான குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி இருப்பாங்க. மச்சினன்மார் நல்ல வசதியாக இருப்பாங்க, அவங்க இவருக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. நயா பைசா செலவு பண்ண மாட்டார், இவர் வந்து பணம் வாங்கிறது கஷ்டம். மூன்றாவது இன்னொன்று வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய இதில் வந்து செவ்வாய் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இவங்க கம்யூனிகேஷன் சம்பந்தமான வேலைகள் பார்ப்பாங்க. செவ்வாய் நட்சத்திரம் பரணி 1, 2, 3, 4 வாங்குறவங்க கம்யூனிகேஷன் சம்பந்தமான வேலைகள் பார்ப்பாங்க. குட்டையாக இருப்பாங்க, அதாவது ஒரு 4 அடி 5 அடி 5 அடி 4 அங்குலம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. இவங்க வந்து பார்த்தோம்னா இன்டர்மீடியட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் ஒரு மேனேஜராக இருப்பாங்க, இல்லைன்னா எழுத்து பணி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. மக்கள் தொடர்பு அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது பேங்குக்கு போயிட்டு வர்றது, ஆஃபீஸ் வேலைகள்லாம் செய்கிறது எல்லாமே இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற மாதிரி. கம்பெனியில் ஒரு தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பாங்க, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அதில் வேலை பார்க்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பையன்தான் இருப்பான், பையனுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் முடிச்சுருவாங்க. நிறைய புண்ணிய காரியங்களே செய்வாங்க, தன்னுடைய தொடர்புகளால் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்யக்கூடியவங்க, நன்மைகளை செய்யக்கூடியவங்க வசதியாகவே தான் வாழுவாங்க. கணவர் வந்து எப்போவுமே ஒரு முசுடு முன்கோபியாக இருப்பார், ஆனால் இவங்க கூப்பிட்ட உடனே வந்து இவங்களை பிக்கப் ட்ராப் பண்ணுறது கணவர் தான். இவங்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியாது. மனைவி இல்லாட்ட ஆணாக இருக்கும் பட்சத்தில் நண்பர் பிக்கப் பண்ணுவார், மனைவி வந்து இவரை பிக்கப் பண்ணுவாங்க. இவர் வந்து வாகனம்லாம் ஓட்டுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்க. அப்புறம் உங்களுக்கு மேச லக்னம் பரணி, அதில் வந்து பார்த்தோம்னா ராகு நட்சத்திரத்தில் வரவங்க, ராகு நட்சத்திரத்தில் வரவங்க நம்பர் 2 பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ராடு தொழில்கள் பண்ணுவாங்க.
அதாவது பில்லு பில்லே கிடையாது, தொழிலில் பாக்கு தொழில், சிகரெட்டு, பீடி இந்த மாதிரி தொழில்கள் பண்ணுவாங்க. இல்லாட்டா மட்டன் சிக்கன் வியாபாரம், ஹோட்டல்ஸு, கறிக்கடை வச்சுருக்கிறது இந்த மாதிரி, அதாவது ஒரு அறுவ அசூபையாக இருக்கும், அதாவது ஒரு அருவறுப்பான, ஒவ்வொருத்துக்கு தெரியும் அவங்களுக்கு. அது வந்து மாடு பண்ணை வைக்கிறது, கோழி பண்ணை வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் செய்வாங்க. இவங்க வந்து எல்லோரையும் வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது, பிடிக்காத ஒரு ஆளாக தான் இருப்பாங்க, மனைவிக்கு ரொம்ப பிடித்தமான ஆளாக இருப்பாங்க, அந்த மாதிரி யோகத்தை உடையவர்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம், இவங்க வந்து பார்த்தோம்னா எப்போவுமே அழுக்கப்படாத வேலைகளில் இருப்பாங்க, சட்டை அழுக்கப்படியாது, உட்கார்ந்தாங்கன்னா உட்கார்ந்து பூர்வீக சொத்தில் வந்து மேனேஜராக இருப்பாங்க, நெல் அரிசி மண்டி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, பெரிய தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து நகைச்சுவை கலந்து பேசுவாங்க. இவங்களை பார்த்தா இவனுக்கு எப்படிலாம் எப்படி முதலாளி ஆனால் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அவர் முதலாளியாக தான் இருப்பார். இவருக்கு ஆண் வர்க்கம் உண்டு, பரம்பரை பரம்பரையாக கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவங்க, அரசியலில் நின்று ஜெயிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உடையவர்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது, பரணிக்கு வரும்போது இவங்க வந்து சனி நட்சத்திரக்காரர்கள், கற்பனாவாதிகள். இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட்டு மீடியா, மொபைல் சர்வீஸ் சென்டர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க, எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த மாதிரி தொழில்களை பண்ணுவாங்க. இதை சிறப்பாக பண்ணுவாங்க, கேட்ட குரலுக்கு உதவி பண்ணுவாங்க, யார் கேட்டாலும் உதவி பண்ணுவாங்க. சகோதரன் இவரும் சேர்ந்தே தான் தொழில் பண்ணுவாங்க. அதாவது மனைவிக்கு, மனைவி வந்து மனைவியை நல்லா அருமையாக வச்சுப்பாங்க, எல்லாருக்குமே உதவி பண்ணக்கூடிய மனம் உடையவர்கள். இவர்களுக்கு கூட இருக்கிற ஆளுக்கு ஏதாவது ஒரு ஊனம் இருக்கும், கண்லேயோ கால்லையோ ஊனம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதன் நட்சத்திரம், மேச லக்னம், பரணி, புதன் நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த புதன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கலைஞன், சினிமா நடிகர், நடன இயக்குனர், ஆசிரியர், அதாவது ஓவிய ஆசிரியர். சுமாராக படித்து கடைசி ஒரு 10th மேலே கடுமையாக படித்து எம்எஸ்சி எம்ஃபில் இது 8th கிளாஸில் படிப்பு நிப்பாட்டலான்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் இவங்க கடுமையாக படித்து கடைசி எம்ஃபில் பிஹெச்டிலாம் பண்ணி பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் தான் இருக்கும், எப்பவும் கோபக்காரங்களாக இருப்பாங்க, ஓட்டக்கை 5% செலவு பண்ண மாட்டாங்க, ஆனால் எப்பவுமே காசு இருக்காது. மனைவி வந்து இவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ரொம்ப அருமையான கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க. இவங்களுக்கு எப்போவுமே அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க, அம்மா அப்பா எப்பவும் கூட வச்சுருப்பாங்க. அம்மா அப்பா இல்லைன்னா இவர் ரொம்ப டெரர் ஆகிடுவார், பெரிய ஆளுங்க இருக்கணும். இவர் வந்து ஒரு சென்டிமெண்டல் ஃபுல், அதாவது மூட நம்பிக்கையெல்லாம் உடையவர், நிறைய பழைய பொருட்கள் எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மதவாதி, மதவாதியாக இருப்பாங்க, இந்த ஜாதி சங்கத்திலலாம் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு தலைவரை பார்க்கணும்னா இவங்களாம் டக்குன்னு வேகமாக போய் பார்த்துருவாங்க, அது யாருக்குமே காத்திருக்கிற எண்ணம் கிடையாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்போவுமே காரில் தான் போவாங்க, நடந்து போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ பரணி லக்னத்தை கொண்டு கேது நட்சத்திரத்தை கொண்டவர்கள், இவருங்க வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மிளையமான தொழில் பண்ணக்கூடியவங்க. கருப்பு மிளையமான தொழில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பணம் அச்சடிக்கிற மிஷினு, தலைமைச் செயலகத்தில் படி, அறநிலையத்துறை அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அடுத்தது பரணியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்திரபாக்கியம், ஒரு பெண் குழந்தைக்கு யோகம் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பரணியில் வந்து நீங்கள் வந்து சுக்கரன் நட்சத்திரம், பரணியில் அதாவது சுக்கரனுக்கு சுக்கர நட்சத்திரம், டெக்ஸ்டைல் தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடியவங்க, படம் வட்டி கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் உடையவங்க. இவங்க எப்போவுமே மாடியில் தங்கி இருக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு ஆணும் பெண்ணும் குழந்தைகள் உண்டு. எப்போவுமே இவங்க வந்து சென்ட் போட்டு தான் போவாங்க, 2-3 சென்ட் போட்டு வெளியே கிளம்புறவங்க. உலகின் மிகப்பெரிய ஃபைனான்சியர் இவங்கள தான் இருப்பாங்க. இந்த பணம் வந்து அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, மனம் தான் பிரச்சனை. எப்போவுமே இவங்களுக்கு வந்து தோலில் வந்து கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளங்கள் இருக்கும் அந்த மாதிரி. அதாவது சுக்கரன் நட்சத்திரங்களில் பிறந்து அஸ்வினி, அந்த பரணி 1, 2, 3, 4 லக்னமாக கொண்டவர்கள், இவர்கள் வந்து எல்லாருக்கும் பணத்தை வாரி வழங்குவாங்க. எப்பவும் ஃபைனான்சியர் பணம் வேணும்னா இவங்கள்ட்ட போய் நிற்கலாம், வட்டிக்கு தான் கொடுப்பாங்க, சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, சீட்டு நடத்துகிறவங்க இந்த மாதிரி. ஆனால் வந்து உட்காந்தே எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க. இல்லை கார் கம்பெனி வச்சுருப்பாங்க, கார் வந்து சர்வீஸ் பண்ணுற கம்பெனி, கார் ரெடி பண்ணுற கம்பெனி எல்லாம் வச்சுருப்பாங்க. பரணி நட்சத்திரவங்க அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்க வணங்கக்கூடிய கோயில், பரணியை லக்கணமாக கொண்டவர்கள், மேசர லக்கணத்தில் பிறந்தவர்கள் வணங்கக்கூடிய கோயில் வந்து மதுரையில் உள்ள கல்லறை.